தாயிரம் கொண்ட தமிழர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தாலும் சரி, கால் வந்தாலும் சரி, அவங்களோட டிஃபால்ட் ரிங்டோன் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, யாராவது இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க யாராவது கால் பண்ணாங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு அது உடனே நம்ம தெரியாது, பார்க்கவும் மாட்டோம். சில கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மெசேஜுக்கு நமக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலரான ஒரு சவுண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று அவங்களுக்குன்னு செலக்டிவ் பண்ணி ஒரு சவுண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா, ரிங்டோனாக இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜுங்கக்கான ஒரு சவுண்டாக இருந்தாலும் சரி, வச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு யாராவது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எப்படி ரிங்டோன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன தமிழ் அட்ராக்டிவ்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு டிப்ஸ் அத்தனையும் ஒன்று கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஏதோ ஒரு காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட், நான் இப்போ ஒரு காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலே இருக்கிற அவங்களுடைய நேமோ இல்லைன்னா அவங்க நேம் பக்கம் மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கீழே பாருங்கள், இந்த இடத்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பயும் டிசேபிள் இருக்கும், இதை வந்து நீங்கள் டிக் வச்சிங்கன்னா எனேபிள் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜுக்கான டோன் மாற்றணும், மெசேஜ் யாராவது அனுப்புனாங்கன்னா அவங்களுடைய டோன் மாற்றணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற ரிங் டோன் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். நார்மலாக இருக்கிற ரிங் டோன் வந்து இது தான். நாம் வந்து என்ன ரிங் டோன் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். தனியாக அவங்களுக்குன்ட்டு நம்ம ரிங் டோன் அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஃபுல் சாங் கூட வைக்கலாம். நம்ம ஒரு மெசேஜுக்கு அந்த மாதிரி வைக்கிறதே வேஸ்ட்டு தான். அதனால் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ரிங் டோன் வச்சுக்கலாம். நார்மலாக இருக்கிறதே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ரிங் டோன் வைக்கணும் அப்படின்னா, கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் அப்ளைன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா செலக்ட் தி சவுண்ட் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துங்க, செலக்ட் ஆகிக்கும். இந்தமேல மெசேஜ் வந்தால் இனிமேல் அந்த சவுண்டு தான் இருக்கும். வைப்ரேட் வந்து நீங்கள் இதுக்கு மேலே டிஃபால்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை வேணால் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாப்பப் நோட்டிஃபிகேஷன், இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பாப்பப்னு இருக்குது. நீங்கள் பாப்பப் வேணும் அப்படின்னு அவங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளையாடும் போதோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பாப்பப்பில் அந்த நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நீங்கள் என்ன மெசேஜ் வந்திருக்கோ அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி உங்களுக்கு காட்டிகிட்டு போவோம். நீங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மேலே உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு அப்புறமா அப்படியே மறைஞ்சிரும், உங்களுக்கு வந்திருக்கிறதா. அதுதான் இந்த ஆப்ஷனு, வேணா வச்சுக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எல்லா மொபைல்லையும் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் லைட் எரியும். அந்த லைட்டு முதலாவது நீங்கள் என்ன கலர் லைட் எரியணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மெசேஜ் வந்தது அப்படின்னா அந்த கலர் லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி லோவாக இருந்தால் உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து இது ஒயிட் இருக்குது, நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் சும்மா பர்பிள் செட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கு அண்ட் ரிங் டோன் வைக்கலாம், நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன ரிங் டோன் வச்சுருக்கீங்களோ அந்த ரிங் டோன் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன ரிங் டோன் வேணாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு தீம் சாங் வச்சுருக்கேன், இந்த தீம் வந்து நான் வச்சுருக்கேன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தேன்னா அப்ளை ஆகிடும். இப்போ இந்த காலுக்காக இந்த காண்டாக்டில் இருக்கிறவங்க கால் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த ரிங் டோன் அடிக்கும். மற்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக ரிங் டோன் வச்சுருக்கீங்களோ அந்த ரிங் டோன் அடிச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். வைப்ரேட்டும் அதே மாதிரி தான். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சிலர் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக யாருக்காவது வேணுமோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.